செய்தியை ஆண்டவர் பதாளத்தில் இருக்கிற மக்களுக்கு கொண்டு வருகிறார். மதுராந்தகம் செங்கல்பட்டில் இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். ஏதோ ஒரு ரகசியத்தை கர்த்தர் பேச விரும்புகிறார். பதினோராம் மணி வேளை திரும்பி பாருங்கள். முதல் முறை அவர் வரும்போது பாவிகளை ரட்சிக்க வந்தார். இரண்டாம் முறை இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ஆண்டவருடைய வருகையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அது இப்போ இனிமே வந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற தெரிஞ்சு ஆண்டவர் புது அபிஷேகத்தை கொடுத்தாரு. பாவிகளுக்கு ரட்சிப்பை அல்ல நியாய தீர்ப்பை கொடுக்கும்படி வருகிறார். இது மாதிரி கூட்டத்தை நாங்க பார்த்ததும் இல்ல. இது மாதிரி அற்புதத்தை நாங்க பார்த்ததும் அற்புதம் செய்யும் ஐயா, அற்புதம் செய்ய வந்தவரே, அற்புதம் செய்யும் ஐயா. அற்புதங்கள் அதிசயங்கள், அற்புதங்கள் அதிசயங்கள். எத்தனை பேர் அந்த இது ஓட்டினாங்க பார்த்தீங்களா? அந்த பிசாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்ணில் தண்ணியே வந்துச்சு. இதுமாரி நான் எத்தனையோ மீட்டிங் வந்துருக்கு போயிருக்கேன், நான் இதுமாரி மீட்டிங் நான் போனதே இல்லை. காண செய்யும் ஐயா, என்னில் பற்றி எரியட்டு, என்னில் பற்றி எரியட்டு, சொல்லுவோ என்னில் பற்றி எரியட்டு. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நான் பார்த்த ஒரு இது எந்த இதுலையும் நான் பார்க்கவே பார்க்கல. சிறு பிள்ளைகள் மேல அபிஷேகம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. பெட்டிக்கொள்ளு ஃபயர் ஜீசஸ், ஃபயர் ஜீசஸ், அக்னி இறங்கட்டும் அக்னி. உலக பிரகாரமா ஓடிக்கிட்டு இருந்த அந்த வாலிபர்களை பாருங்க, இவங்களுக்குள்ள என்ன வந்திருக்கு? ஃபயர் ஜீசஸ். அற்புதம் செய்யும் ஐயா, அற்புதம் செய்ய வந்தவரே, அற்புதம் செய்யும் ஐயா. அக்னி அற்புதங்கள் அதிசயங்கள், அற்புதங்கள் அதிசயங்கள் காண செய்யும் ஐயா. ஆமே அற்புதங்கள் அதிசயங்கள், அற்புதங்கள் அதிசயங்கள் காண செய்யும் ஐயா. தண்ணி அக்னி அக்னி ஃபயர் மைதான வெங்கு ஒரு அக்னி நிற்க முடியாத ஒரு அக்னி பெண்டுகள். அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் அற்புதம் இந்த தேவ மனுஷன் மூலமா செஞ்சது கண்டிப்பா கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீ ஒரு தீர்க்கதரிசினி. ஆண்டவர் வந்து எஸ்தர் எஸ்தர்னு சொல்லும்போது எனக்கு மனவருத்தமா இருந்தது. நம்ம தானா அந்த எஸ்தர் அப்படின்ற ஒரு தயக்கத்தோடு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் தான் மூணாவது முறையா அந்த வார்த்தை எனக்கு வந்து சங்கர் சொல்லுகிறார், மகனே உன் வாழ்க்கை எனக்கு கொடுத்து விடு. உங்க பேரை சொல்லி கூப்பிட்ட இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாருன்னு வந்திருக்கிறீங்க. ஒரு தற்கொலை ஆவியினால பிடிக்கப்பட்ட ஒரு மகளை கர்த்தரி போடுது விடுதலை பண்ண விரும்புகிறார். தற்கொலையின் ஆவி அடிக்கடி சாகணும்ன்ற எண்ணம் அந்த சிஸ்டரை கர்த்தரி போ விடுதலை பண்ண விரும்புகிறார். நீங்க தற்கொலை பண்ணணும்னு நினைச்சது உண்மையா? அந்த பிரேயர் பண்ணும்போது என் கருல தனித்தனியா உழுது, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. ஊற்றுங்கய்யா, ஊற்றுங்கய்யா, பெருமழையாக நிரப்புங்கய்யா, நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. அதெல்லாம் வந்து பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்றிருக்கணும் உங்களுக்கு. இனிமேல் வந்து உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஐயா எங்க வாழ்க்கைய ஆண்டவரே ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. மனசு நிறைவா இருக்கு. உம்மை போல் மழை உண்டாக்க தேவர்கள் உண்டோ? வானமும் தானாகவே மழையை பொழியுமோ? இந்த மீட்டிங் வந்து பார்த்தா உண்மை ஆண்டவருக்காக இருக்கணும். இனிமே ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு வைராக்கியமா பொழியுமோ? நீர் அல்லவோ, நீர் அல்லவோ, நீர் அல்லவோ, நீர் அல்லவோ.
அதிகமாக அபிஷேகம் பண்ணார் ஆண்டவருடைய கிருபையினால இந்த இடத்துல நான் மூணு நாளும் எனக்கு எத்தனை நாளும் உடம்பு இது வயிற்று வலியில் எத்தனையோ உபத்திரங்களாம் வந்துக்குது. ஆனால் பிரேயர்னால நான் இவ்வளோ நாளாக உயிரோடு இருக்கிறேன்னா அது கர்த்தருடைய சுகத்தினால தான் இருக்கிறேன். நான் அண்ணனுடைய ப்ரேயரில் வந்து கலந்துருந்து எனக்கு நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். எங்கள் அப்பாவுடைய கம்பலால் இந்த மீட்டிங் வந்தேன். இப்போ ஒரு புது மனுஷனாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆளாக போயிட்டு போய் சொல்லிக்கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டு இந்த பூமியில வாழ்கிற நீ எச்சரிக்கையாயிரு.